இன்னைக்கு வந்து ஒரு புது வைத்தியத்தோடு வந்திருக்கேன். வெந்தய கீரையோட அதை வச்சு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். வெந்தய கீரை குழம்பு, அது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுப்பா. அடிக்கடி நம்ம வெந்தயம் வெந்தய கீரை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வெந்தயத்தில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. வெந்தயத்தை நம்ம தனியாக சாப்பிட்றத காட்டிலும் இப்படி முளைக்க வச்சு, அந்த முளைக்க வச்ச கீரையை விற்கிது, நம்மளும் வீட்டுகளில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அந்த வெந்தயக்கீரையை நம்ம யூஸ் பண்ணலாம். வெந்தயக்கீரையை அரைச்சி கூட தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் தலை சூடெல்லாம் அடங்கும். வெந்தயக்கீரையை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். வயிற்று புண்ணு ஆறும். உடம்புல சூடு தணியும் போது முடி தன்னால் கொட்டாமல் நல்லா செழுமையாக வளரும். அதுக்காக வேண்டி இப்போ நான் உங்களுக்கு வெந்தயக்கீரையில் குழம்பு வச்சு காட்ட போகிறப்ப இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாமா? வாங்க. வெந்தய கீரைப்பா, இந்த இவ்வளோ நீளம் தப்ப முளைச்சிருக்கோம். அதை வந்து வேரை வெட்டிட்டு வந்தது இவ்வளோ தான்ப்பா இருக்குது. இந்த பாருங்க, வெந்தய கீரை இவ்வளோ தான். வெந்தய கீரை பெருசாக வளரும், ஆனால் இப்படி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. வெந்தய கீரை ஒரு கட்டு தான் கடையில் விற்கிறாங்க, ஒரு கட்டு 10 ரூபா. இதுதான் ஒரு கட்டு. இதை வந்து ஒரு கட்டை வாங்கி நறுக்கி வேரை நறுக்கிட்டு சுத்தம் அதில் வந்து மண்ணாக இருக்கும், நல்லா அலசி வச்சாச்சு. கடுகு, உளுந்து, மஞ்சப்பொடி, தக்காளி, சீரகம், சின்ன வெங்காயம், மிளகு பொடி, குழம்பு பொடி, வேக வச்ச துவரம் பருப்பு வச்சுருக்கேப்பா. கொஞ்சம் புளித்தண்ணி வச்சுருக்கேன். புளித்தண்ணி ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். தக்காளியிலே இருக்க புளி போதும், கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிக்கிறணும். அதுக்கு தான் கொஞ்சமாக கரைச்ச புளித்தண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்காக கருவேப்பிலை வச்சுருக்கேப்பா. இப்போ உடம்பு குளிர்ச்சிக்காகத்தாப்பா நம்ம வெந்தயக்கீரை குழம்பு செய்ய போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செய்வோம். நல்லெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேப்பா. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்தாதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். தாளிதத்துக்கான அர்த்தமே கடுகு படப்படப்படன்னு வெடித்து அந்த சத்தம் நிற்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குதுப்பா. வெடித்து நிற்கட்டும், நம்ம அடுத்து உளுந்த போட்டுக்கிறோம். இப்போ கடுகு நல்லா வெடித்து நின்றுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கிட்டோம். எப்போவுமே தாளிக்க நம்ம கடுகு உளுந்து போடுவோம் இல்லையா, அதுதான். இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம்ப்பா. இந்த சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் செவக்க வதங்கட்டும்ப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை பொறுமையாக நம்ம செவக்கிற அளவுக்கு வேக விடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம்ப்பா. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சீரகம் இல்லாத குழம்பு குழம்பு இல்லை, சிறு குழந்தை இல்லாத வீடு வீடு இல்லைன்னு. வீடுனா சிறு குழந்தை இருக்கணும், அப்புறம் அது வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி குழம்பு என்ன சமையல்னாலும் சீரகம் இருக்கணும். ஏன்னா நம்ம கூட குறைய ஏதாவது சேர்த்துட்டோம் வத்துட்டோம்னா கடுகு வயிறு வந்து இப்போ அப்படியே வயிற்று கடுப்பு வந்துடும். அதனால் அந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு இந்த சீரகம் வந்து நல்லா உபயோகப்படும். அதனால் ஒவ்வொரு குழம்புலையும் ஒவ்வொரு மசாலா சமையல்லையும் நம்ம சீரகம் சேர்த்தே ஆகணும்ப்பா. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சா, இப்போ நம்ம தக்காளியை போடுவோம். தக்காளி நல்லா பெரிய தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். எப்போவும் தக்காளி போட்டோம்னா, கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா தக்காளி வந்து வதங்கும். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு பூராமே நான் உப்பு போட்டுறேன். இந்த வெந்தயத்தை ஊற வச்சு லைட்டாக முளைக்க வச்சு சாப்பிட்டா இந்த வெந்தயம் இந்த சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல மருந்துப்பா வெந்தயம். அதுலேயும் நம்ம இவ்வளோ நேரத்துக்கு வளர வச்ச வெந்தயக்கீரை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பலன் இருக்கு. அதில் சரியான நார் சத்து இருக்குது. உடம்புக்கு குளிச்சு, கண்ணுக்கு குளிச்சு, முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு தான்ப்பா இது ரொம்ப இதாகும். உடனே உடம்பு சூடு தான் குறைஞ்சுன்னா தன்னால் முடி கொட்டாது, அது பாட்டில் நல்லா வளரும். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி வந்து கிருமி நாசினி. ஒவ்வொரு சமையல்லையும் நான் சேர்க்க சொல்லியிருக்கேன். குழம்பு பொடி போட்டுக்கலாம்ப்பா.
ஏன்னா குழம்புனா குழம்பு பொடி போடணும் இல்லையா, அந்த டேஸ்ட்டு அந்த மிளகா மல்லி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவை. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதையுமே சேர்த்து நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். இந்த சூப்பரான வெந்தயக்கீரையை இப்போ நான் இதில் போடுறேப்பா. இதாப்பா இதுக்கு ஹீரோ ஹைலைட்டே இதுதான். இந்த கீரை வந்து 10 ரூபானா பார்த்துக்கோங்க, அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு. நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கணும்னா செஞ்சுக்க, வீட்டிலன்னா நீங்கள் 2-3 கட்டு போடலாம். எவ்வளவோ மருந்துக்கு நம்ம செலவழிக்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறோம், இது ஒரு வைத்தியம்ப்பா. இதை நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிடும்போது இந்த தாய்ப்பால் குடத்துக்கு கொடுக்குறாங்களே அந்த அவங்களுக்கெல்லாம் நல்ல பால் ஊறும்ப்பா வெந்தயக்கீரை சாப்பிட்றது. இந்த வெந்தயக்கீரை போட்டு வதக்கும் போது ஒரு வாசம் இருக்கே அப்பா அப்பா அப்பா, இவ்வளோ ஒரு வாசம் நிற்கவே முடியலை நம்மளால். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. வேக வச்ச பருப்பு நம்ம குளிச்சிக்காக நம்ம வெந்தயக்கீரை குழம்பு வைக்கிறோம். அதனால் வந்து காரப்பொடி மிளகா பொடியெல்லாம் ரொம்ப போடாமல் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கிட்டு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இப்போ எல்லாம் போட்டாச்சுப்பா. வதக்குனதுலே கீரை வெந்து போச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு சுண்டக்காய் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப புளி வேணாம், நம்ம தக்காளி புளியே போதும். ஏன்னா இது வந்து சூடு வைத்த புண்ணாக்கும், அதனால தான் நான் அளவாக சேர்த்துக்கிட்டேன். சுண்டக்காய் அளவு தக்காளி புளிப்பே போதும். இப்போ சுண்டக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சு நான் அதில் ஊற்றிக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் வலுவலுன்னு அரைச்சி, இந்த இவ்வளோ சில்லுப்பா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. ஆனால் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி அப்படி கொதிக்கவும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அருமையான குழம்புப்பா. தாய்ப்பால் கொடுக்குறவங்கெல்லாம் டெய்லி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த கர்ப்பவதிகள் சாப்பிட்லாம். முடி கொட்டுதுங்கிறவங்க சாப்பிட்லாம். முடி கொட்டுறதுக்கு சரியான வைத்தியம்ப்பா இது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுப்பா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவையான அளவு அவங்க காரம் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகு பொடி போட்டுக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுக்கிட்டேன். வெந்தயக்கீரை வாசமே நல்லா கம கம கமன் இருக்கு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கிள்ளி போடுவோம்ப்பா. எந்த சமையலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை லாஸ்ட்டாக போடுறது நல்லது. ஏன்னா பித்தம் கித்தம் எல்லாத்தையும் அடிச்சிடும், ரத்தத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் கொத்தமல்லி இலையும் போட்டாச்சுப்பா. நான் அவ்வளவுதான். இதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆஹா, நல்லா சுட சுட சோறாக்கி ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். அருமையான வெந்தயக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ ஒரு பவுலில் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்கள் அப்பத்தா உங்களுக்கு சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு கம்ம கம்மனு மணக்க மணக்க செஞ்சு காட்டியிருக்கேப்பா. நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன். 1 கட்டு தான் போட்டேன். நீங்களாம் 3-4 கட்டு கூட நல்லா சட்டி நிறையா வச்சு புல்லை ஊட்டி எல்லாம் சாப்பிட்டு வாரத்துக்கு ஒருக்க சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆறிடும், உடம்பு குளிர்ச்சி அடையும். முக்கியமாக முடி கொட்டுறது நிற்கும். முடி வளர்ச்சிக்கு தான் இந்த வெந்தயக்கீரை குழம்பு. அப்புறம் வெந்தயத்தை வந்து கீரையை வந்து அரைச்சி நீங்கள் தலையில் தடவி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் குளிக்கலாம். அதே மாதிரி வெந்தய பொடி காலையில் 1 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு அமரும். வெந்தய குழம்பு வைக்கலாம், எத்தனையோ வெந்தயத்தில் செய்யலாம். இப்போ வெந்தயத்தை வந்து இந்த சக்கரை நோய்க்காரவங்களும் அழகாக சேர்த்துக்கலாம்ப்பா. அவ்வளோ ஒரு நல்லது. அந்த நார் சத்து வந்து வெந்தயத்தில் இருக்க அந்த நார் சத்து வந்து இந்த சக்கரையை வந்து இந்த ரத்தத்தில் கலக்கவிடாமல் செய்யுது. அதனால் நீங்கள் வெந்தயத்தை சக்கரை நோய்க்காரவங்களில் எல்லாருமே நீங்கள் சாப்பிட்லாம். முடி கொட்டுதுனாலும் சாப்பிட்லாம். தாய்ப்பால் கொடுக்குறவங்க கர்ப்பவதிகளும் சாப்பிட்லாம். இப்படி அனைவருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கேன். நான் வெந்தயக்கீரை குழம்பு உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வைத்தியத்தோடு அப்பத்தா வந்து உங்களை நாளை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். Watch it only on BSLU.